அப்பாட்டி ஹெல்ப் பண்ணுவோம், அப்பதான் கொடுப்பாப்ப அப்படின்னு சொன்னோடனே அப்ப அவங்க வந்து நிறைய வந்து இதுக்கு சொல்லிச்சா உன்னால எவ்வளோ எல்லாம் பறிக்க முடியுமோ அவ்வளோ எல்லாம் பறிச்சுக்கலாம்னு சொன்னோடனே ஒன்று ரெண்டுன்னு மூணு அப்படி பத்து 19 100 எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய கிட்ட குடிச்சான். நிறைய வந்து சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு கொடை மாதிரி பண்ணி பாட்டி கிட்ட போய் வச்சுச்சான். அப்ப வந்து நல்லா இருந்துச்சான். சோ பாட்டி வந்து காக்க விட்டு சொல்லிச்சா, நீ தானே என்கிட்ட வடை கேட்ட, இந்த மாதிரி காக்காக்கா நான் வடை கொடுக்காம இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே நரிக்கும் காக்காக்கும் ஆளுக்கும் 5-5 வடை குடிச்சிச்சான். நரி வந்து இவ்வளோ வடையை யார் சாப்பிடுது அப்படின்னு ஒன்னதுக்கு காக்கா கிட்ட குடிச்சிச்சான். காக்கா எல்லாத்தையும் எழுந்து போய் மரத்தில் போய் எல்லாரையும் காக்கான்னு கூப்பிட்டு எல்லாரையும் வர வச்சு சாப்பிட்டுச்சான். நெக்ஸ்ட்டு அது வந்து பாட்டிக்கிட்ட டெய்லி 4 வடை வாங்கி சாப்பிட்டாப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நரியும் காக்காவும் டெய்லி பாட்டிக்கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சாப்பலாம். டெய்லி யாராவது இந்த ஊருக்கு போகணுன்னா நடந்து போகும்போது வழியில் ஏதாவது பசிச்சா அவங்ககிட்ட வந்து சாப்பிடும்போது வடை ஆறி போயிருக்கும். ஸோ யாராவது வர்றதை பார்த்தா உடனே பாட்டிக்கிட்ட பறந்து வந்து புதுசாக ஒரு வடை போடுங்கன்னு சொன்னோடனே டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய என்ன வேலை பண்ணுன்னா, காட்டு இடம் யாரும் அவ்வளோ அளவுக்கு வரமாட்டாங்க, பாட்டியாலையும் ஓட முடியாது, காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுவாக்கலாம். ஸோ நிறைய வந்து யாராவது கொடுக்குறேன்னா ஒவ்வொன்று சொல்லி எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாக்கலாம். ஸோ இப்போ நரிக்கு வேலையே இது எல்லாரும் கொடுக்குறனால இருந்தாலும் இருந்துச்சான். இந்த புக்கில் இருந்தால் நான் இந்த கதையை படித்தேன். இந்த புக்கு பேர் மியாம்போ. இதை எழுதினாங்க